ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஹாய் குட்டீஸும் கூட. இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் எஸ் எஸ், இன்னைக்கு நம்ம பாப்சிக்கல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாப்சிக்கல்ஸ் வந்து எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் செய்கிற குச்சி ஐஸ் அவ்வளோதான். ஸோ வீட்லேயே செஞ்சு ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஐஸோ சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதுக்கு தேவையானது எல்லாம் இங்கே எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி 3 டைப் ஆஃப் பாப்சிக்கல்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பாப்சிக்கல் ஒன்று, அப்புறமா வந்து கேரட் பாப்சிக்கல் ஒன்று, அதுக்கப்புறம் சேமியா பால் ஐஸ். நான் நம்ம ஊர் பால் ஐஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, அது வந்து மாடர்னாக நீங்கள் சொல்லணும்னா மில்க் பாப்சிக்கல் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, நம்ம வைக்கிறது தானேங்க பேரு, சோறு செய்கிறது முக்கியம், இந்த பேர் வைக்கிறது தானேங்க முக்கியம். அதனால் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேமியாவை இங்கே வேக போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம செட்டப் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆரஞ்சு பாப்சிக்கல்லேருந்து ஆரம்பிக்கலாம். கேரட் பாப்சிக்கலுக்கு வந்து நான் கேரட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி குக்கர்லேயோ ஸ்டீமர்லேயோ நீங்கள் எதுலையாவது வேக வச்சுருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்சு பாப்சிக்கல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த மோல்டை வந்து ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், மினிசோ அபுதாபியில் வாங்கினேன். எந்த பிரான்ச் மினிசோ மறந்துச்சு, மினிசோ அபுதாபியில். எனக்கு பாண்டானா ரொம்ப பிடிக்கும், அந்த பேர் கலெக்ஷன் குங்ஃபு பாண்டா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ க்யூட்டாக அட்ராக்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றும் எப்படி க்யூட்டாக இருக்குது, நம்மளுக்கே அது சாப்பிடணும் போல தோணும்ல, அதனால வந்து வாங்கிட்டேன். ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஆரஞ்சு பாப்சிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆரஞ்சு பாப்சிக்கலுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க, ஆரஞ்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த பல்போடையே வச்சுக்கோங்க, இன்னும் தேவைப்பட்டதுன்னா சின்ன சின்னதாக ஆரஞ்சஸ் கட் பண்ணி கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த பல்போடையே அப்படியே எடுத்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சமாக அதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு தேன் ஆட் போகிறேன். இதில் வந்து நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணலாம், பட் நான் வந்து பெட்டர் நான் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு மேலே சவுண்டாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாக ஜூஸு பல்ப் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இது ஆட் பண்ண போகிறோம் தேன். பிகாஸ் சில டைம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்துருச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா அந்த தேன் டைல்யூட் ஆகி இருக்கிறப்போ. ஸோ சுகர் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள், பட் நான் ஆரஞ்சு வித் ஹனி, எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஆரஞ்சு வித் ஹனி வந்து ரொம்ப நல்லது, அந்த நம்ம ஸ்கின்க்கு, அப்புறமா வந்து வைட்டமின் சி வந்து உங்களுக்கு டைரெக்டாக பாடியில் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து வின்டர் சீசன் சம்மர் சீசன் அப்படிலாம் கிடையாது, ஆரஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் இந்த மோல்டில் வந்து 2 இது வந்துட்டு ஆரஞ்சு ஃபில் பண்ண போகிறேன். எனிவே நான் வந்து கேரட் பாப்சிக்கலுக்கும் அந்த சேமியா பால் ஐஸ்க்கும் வந்துட்டு இது தான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து இதுக்கு ஹனி ஆட் பண்ணேன். ஸோ இந்த 2 பாப்சிக்கல் வந்து ஆரஞ்சு, அடுத்தது வந்து சேமியா பால் ஐஸ், அப்புறம் கேரட். ஓகே, இது மாதிரி நிறைய வெரைட்டி பாப்சிக்கல் பண்ணலாம். நான் வந்து நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன், கண்டிப்பாக சீரீஸ் 1 சீரீஸ் 2 நான் அப்படியே வரிசையாக போட ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வீட்லேயே செய்கிற ஐஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டு சப்போஸ் நம்மளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஓகே, டேக் இட், ஐஸ்கிரீம் வேணுமா இல்லை எடுத்துக்கோ அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரூட்டே உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கேரட் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ நான் கேரட் பாப்சிக்கல் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, இந்த கேரட்டை வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தது வெந்தப்பையே, அந்த தண்ணியோடய ஆட் பண்ணியிருந்தேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இத்தனைக்கும் வந்து கேரட் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணவே இல்லை ஸ்டீமரில், பட் கொஞ்சம் தண்ணி வந்திருந்தது. இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 tablespoon கண்டென்ஸ்டு மில்க். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். சும்மா அப்படியே வர வர வரன்னு அந்த கேரட்டோட இது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீமியாக அந்த நம்ம ஐஸ்கிரீம் நிஜமாலே சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக ஜஸ்ட் 1 tablespoon கண்டென்ஸ்ட் மில்க். அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக குட்டி டீஸ்பூனில் 1 teaspoon சுகர், பிகாஸ் கேரட்டும் இனிக்கும் கண்டென்ஸ்டு மில்க்கும் இனிப்பு. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஜஸ்ட்டுக்காக இது இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், வேண்டாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்காக மட்டும் நான் மைண்டில் வச்சு இதை போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால், கொஞ்சமாக பால், அந்த நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வரத்துக்கு கொஞ்சமாக பால். எஸ் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் போடுங்க, பிகாஸ் குங்குமப்பூ அண்ட் கேரட் அந்த பால் அதெல்லாம் சேர்ந்தால் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிச்சான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்லது. கேரட் வந்து எல்லாருக்குமே தெரியும் கண்ணுக்கு நல்லது, பிளட் ப்யூரிஃபை பண்ணும், குங்குமப்பூ பிளட் ப்யூரிஃபை பண்ணும், அண்ட் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸட்ரா 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 வைட்டமின் இருக்குது அதில். அதனால் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னு மனசு உறுக்காமல் இதை சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்ல ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டுக்கு ஆக்கிட்டு நம்ம அதை வந்து மோல்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நல்ல க்ரீமியான கேரட் பாப்சிகள் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அட்டடடடடா எவ்வளோ க்ரீமியாக இருக்குங்க பாருங்க. ஆஹா, எனக்கு அப்படியே இது பார்க்கலையே சாப்பிட்ணும் போல் இருக்கு. நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது. இது இதோட பாப்சிக்கல் எப்போ ரெடி ஆகும் அப்படின்ட்டுருக்கு. இதை வந்து நான் அப்படியே இந்த மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எஸ் இங்கே பாருங்க, இங்கே வாட்டர் பண்ண. இதுக்கு நம்ம என்ன கலர் வைக்கலாம் அப்படின்னா பிங்க் கலர், பிங்க் பிங்கி பிங்க். இது வேற பிங்காக இருக்காங்க, இது வேற பிங்காக இருக்காங்க. ஸோ நம்மளோட 2 popsicles ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து 3rd popsicle சேமியா பால் ஐஸ். அதுக்கு போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது அப்படியே பத்திரமா இருங்க ஓரமாக. இது எனக்கு தான், இது நான் ஒரு குட்டி கப்பில் ஊற்றி மோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா கொதிச்சிருச்சுன்னா சேமியாவும் சூப்பராக வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் பாலை பொங்க விட்டுட்டேன். அப்புறம் இந்த பாத்திரம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, அது மன்னிச்சிருங்க. இங்கே பாருங்கள் சேமியா நல்லா வெந்துருச்சு, பாலும் நல்லா திக்கமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணுறேன். சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணாங்க, பட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். சும்மா அந்த க்ரீமியாக ஒரு மாதிரி நொல் நொழுன்னு வர டெக்ஸ்டருக்காக. ஸோ நம்ம அந்த பாயாசமே வருவாங்க, சேமியா பால் ஐஸ்குள்ள ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 tablespoon போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுறேன். நம்மளுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கே போதும், உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடச்சிரும். சில பேர் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க, ஸோ தட் உங்களுக்கு அந்த ஐஸ் சாப்பிட்றப்போ நல்லா க்ரீமியாக வரும் அப்படின்ட்டு. பட் எதுக்குங்க, வீட்டில் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸே வந்து நம்ம நேச்சுரலாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணி அதோட ஹெல்த் பெனிஃபிட்டை நம்ம கம்மியாக்கணும், கரெக்ட் தானே? அதனால் இது இன்னும் நல்லா திக்கனாகி நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் நான் அந்த மோல்டில் ஊற்ற போகிறேன். மோல்டில் ஊற்றுறப்ப காமிக்கிறேன். சடங்க இங்கே பாருங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க, 100% ஆகல, பட் ஓகே ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து நான் அந்த மோல்டில் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ
இது சேமியா வந்து நல்லா ஸ்பூனில் எடுத்து உள்ளே போடுங்க, இல்லைன்னா நீங்கள் பால் பாத்திரத்துலேருந்து உள்ளே ஊற்றுறப்போ ஸ்பூனில் இது பாத்திரத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உள்ளே ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வந்து இதை வந்து ப்ளூ பாண்டா வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிதான், கொஞ்சம் எக்ஸஸ் வெளியில் வருது அப்படின்னா நீங்கள் அதை டிஷ்யூ வச்சு எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் தான் நான் டிமோண்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கலந்து ஊற்ற வச்சிங்கன்னா சேமியா அதிக தங்காமல் இருக்கும். ஸோ அதை நான் நாளைக்கு காலையில் டிமோல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஓவர் நைட் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீசர் ட்ரையில் வச்சாச்சு. நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழு குழு ஐஸ்கிரீம் பாப்சிக்கல் ரெடியாக போகுது. டடாங், இங்கே பாருங்க நம்மளோட பாப்சிக்கல் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நேற்று நைட் நம்ம வச்சது. ஸோ லெஃப்ட்லேருந்து ஆரேஞ்ச், பாலைஸ் அண்ட் கேரட் பாப்சிக்கல். இது வந்து இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பைப்பு கடியில் வந்துட்டு டைரெக்டாக காமிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி லைட்டாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு லேசாக அந்த தண்ணி வந்து அதில் படுற மாதிரி வச்சுருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 seconds அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை அப்படியே டீமோல்ட் பண்ணி இந்த பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை சூப்பராக டீமோல்ட் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், ஐயோ சேமியா ஒட்டிச்சு கொஞ்சம் அந்த ஈரோ இதாகவும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்துருக்கோன்னு. இந்த சேமியா பாலைஸ் தான் அல்டிமேட்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் பாலைஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் குழந்தைங்கள குஷிப்படுத்துங்க. பிகாஸ் நம்ம வெளியில் ஐஸ்கிரீம்னு எப்படியா இருந்தாலும் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அவங்க அடம் பிடிக்கிறதுக்கு. ஸோ இது நம்ம ஹெல்த்தியாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்தோங்கிற ஒரு ஹாப்பினஸ் செகண்டரி. நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸோ ஏதோ வெஜிடபிள்ஸ் பால் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் குழந்தைங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இன்னும் நிறைய 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 பாப்சிக்கல் ரெசிபி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மூணு வந்து இது வந்திருக்கு. இன்னும் நிறைய 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 வர வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து பாப்சிக்கல் ரெசிபி ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ்ங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிக்கோங்க என்னைய. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.